வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவேர். என்டையர் ஓல்டு நியூ டெக்னாலஜி நோக்கி போயிட்டு இருக்கும்போது இன்னும் நிறைய கம்பெனிஸில் வரவு செலவுகள் கணக்குகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நோட்டில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே கால்குலேஷன் மெத்தடுக்கு வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு நியூ டூல் பயன்படுத்தணும்னா அந்த நியூ டூலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பே பண்ணணும். பட் ஆனால் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். எக்ஸலில் பை யூஸிங் சிம்பிள் ஃபார்முலாஸில் இந்த மாதிரியான ஒரு ஈஸியான அண்டர்ஸ்டாண்டபிளான ஒரு டெபிட் அண்ட் கிரெடிட் அக்கௌண்ட் லெட்ஜரை எப்படி கிரியேட் பண்ணுறது. இப்போ இந்த எக்ஸல் ஃபைலில் உங்களுக்கு பார்க்கும்போது டீட்டெயிலாக தெரியும். எவ்வளோ ரெக்கார்டு இருந்தாலும் பரவாயில்ல, டோட்டல் கிரெடிட் எவ்வளோ ஆயிருக்கு அண்ட் டோட்டல் டெபிட் எவ்வளோ இருக்குது, டோட்டல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். உதாரணமாக இந்த என்ட்ரியில் ஒரு நான் நியூ ரெக்கார்டு ஆட் பண்ணுறேன். என்னுடைய பேலன்ஸ் எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டேட்டில் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் நம்ம போடலாம். இப்போ 15,000 என்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே செக் பண்ணிக்கோங்க. டோட்டல் டெபிட் வந்து 41,000 இருக்குது, டோட்டல் பேலன்ஸ் வந்து 1,09,000 இருக்குது. நான் இப்போ இந்த 15,000 அப்டேட் பண்ண உடனே இமிடியேட்டாக எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே டைனாமிக்காக நம்மளுக்கு பை யூஸிங் ஃபார்முலாலே நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த சிம்பிளான ஒரு அக்கௌண்ட் லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அண்ட் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்க, நான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆலும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ஒரு நியூ லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நியூ ஷீட் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த காலம்க்கு டிஃப்ரெண்ட் கலர் ஹைலைட் பண்ணிவிடுங்க. 6 காலம்ஸ் நம்மளுக்கு இருந்தால் போதும். 2, 3, 4, 5, 6 ஜி ஒலி இருந்தால் போதும். ஸோ ஹெச்சில் இருந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா காலமும் அப்படியே ஹைட் பண்ணிவிடுங்க. இது நம்மளுடைய டைட்டிலுக்காக கிரியேட் பண்ணியிருந்து டைட்டில் அப்டேட் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் அக்கௌண்ட் லெட்ஜர் இல்லை டேரெக்டாக நீங்கள் உங்களுடைய கம்பெனி நேம் கொடுத்துடலாம். அண்ட் பார்டர் அப்ளை பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிவிடுங்க, ஒயிட் கலர் அண்ட் மேக் இட் போல்ட். அடுத்தது இருக்கக்கூடிய இந்த 3 ரோ அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பார்டர் அப்படியே இதை மர்ஜ் பண்ணிவிடுங்க. எல்லா செல்ஸையும் மர்ஜ் பண்ணிடலாம். இங்கே நியூ அந்த இமேஜஸ் அண்ட் ஷேப்ஸ் எல்லாம் நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அப்டேட் சீரியல் நம்பர், டேட், எந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னு கேப்சர் பண்ணணும். அண்ட் பர்டிகுலர் என்ன பர்பஸ்க்காக இந்த பர்டிகுலர் என்ட்ரி நம்ம அப்டேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டெபிட், கிரெடிட் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பேலன்ஸ், இல்லைனா நீங்கள் கேஷ் பேலன்ஸ்னு கூட கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ அதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பார்டர், ஆல் பார்டர்ஸ், தென் அப்ளை பார்டர். இப்போ ஃபர்ஸ்ட்டு அடுத்தது இப்போ நம்ம வந்து ரெக்கார்ட் அப்டேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் நம்பர் 1 அண்ட் எந்த பர்டிகுலர் டேட்டில் உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஆகுதோ அந்த டேட்டை நம்ம அப்டேட் பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரி எப்பயுமே வந்து லாஸ்ட் மந்தில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து இப்போ நெக்ஸ்ட் மந்த் கேரி ஃபார்வர்ட் ஆகும். ஸோ வில் அப்டேட் தட் அஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் நான் 1 lakh அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஓப்பனிங் பேலன்ஸில் நம்மளுக்கு என்ன இருக்கோ அந்த வேல்யூ நம்மளுக்கு சேம் இந்த இடத்துல வேணும், இந்த பேலன்ஸ் காலமில். இப்போ அடுத்த 2வது டிரான்சாக்ஷன் சேம் டேட்டில். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஷாப் ரெண்ட்டு பே பண்ணுறீங்க, இல்லை ஹவுஸ் ரெண்ட், எதாக இருந்தாலும் சரி. அந்த ரெண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டெபிட்டில் தான் ஆகும், ஏன்னா அது நீங்கள் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வேறு உங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸாம்பிளாக 15,000 அப்டேட் பண்ணலாம். இப்போ 15,000 அப்டேட் பண்ண உடனே நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய பேலன்ஸ் எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த 1 lakhல 15,000 போனால் நம்மளுக்கு 85,000 வரணும். அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது? அண்ட் அதே சேம் டைமில் ஒரு கண்டிஷன் நம்ம இங்கே ஆட் பண்ணணும். எப்படின்னா இங்கே ரெண்டுமே எனக்கு பிளாங்காக இருந்ததுன்னா எனக்கு என்னுடைய பேலன்ஸ் காலமில் வந்து எனக்கு பிளாங்காக இருக்கணும். வேல்யூ இருந்ததுன்னா தென் இருக்கக்கூடிய பேலன்ஸ்லேருந்து டெபிட்டை மைனஸ் பண்ணியும் கிரெடிட்டை ஆட் பண்ணியும் நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு அவுட்புட் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா எழுதலாம்? ஸோ ஈக்குவல் இஃப் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் லாஜிக்கு இஃப் அண்ட் எதுக்கு பயன்படுத்தணும்னா வென் யூ ஹாவ் மோர் தென் 1 கண்டிஷன், 2 கண்டிஷனும் மீட் ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் எனக்கு இந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட். ஸோ ஒருவேளை இந்த டெபிட் காலம் வந்து பிளாங்காக இருக்குது, அதே மாதிரி லாஜிக்கல் ரெண்டு வந்து இந்த கிரெடிட் இந்த பர்டிகுலர் செல்லு எனக்கு ஈக்குவல் பிளாங்காக இருக்குன்ற பட்சத்தில் க்ளோஸ் பிரந்தசிஸ் கமா கொடுத்துட்டு வேல்யூ இஃப் ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு இந்த பேலன்ஸில் வந்து காலம் வந்து பிளாங்காக இருக்கணும். இல்லைனா வேல்யூ இஃப் ஃபால்ஸ் ஓப்பன் பிரந்தசிஸ் இங்கே இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்மள பேலன்ஸ்லேருந்து மைனஸ் இந்த டெபிட் வேல்யூ அண்ட் தென் ஆட் இந்த கிரெடிட் வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். க்ளோஸ் பிரந்தசிஸ் 2 டைம்ஸ் என்டர். ஸோ இப்போ நம்மளுக்கு 85,000 நம்ம எதிர்பார்த்து அந்த அவுட்புட் கிடைச்சிது. ஸோ இப்போ இந்த சேம் ஃபார்முலாவை என்ன பண்ணுறேன், ஐ எம் அப்டேட்டிங் ஆல் த வே டவுன். ஸோ இப்போ என்ன ஒன்று இந்த அப்டேட் பண்ணதுனால இங்கே நம்ம என்ன ரெக்கார்ட் அப்டேட் பண்ணாலையும் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய கால்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவுட்புட் கொண்டு வந்துடும். ஸோ எக்ஸாம்பிள் ட்ரான்சாக்ஷன் நம்பர் 3 நான் அப்டேட் பண்ணுறேன். சேம் டேட்டில் வாட்டர் பில் நான் கொடுக்குறேன். இப்போ வாட்டர் பில் கண்டிப்பாக ஒரு 1000 இல்லை 2000 வந்து உங்களுக்கு டெபிட்டில் இருக்கணும். ஸோ அப்டேட் பண்ண உடனே இமீடியட்டாக உங்களால் இந்த சேஞ்சஸ் பார்க்க முடியும். 83,000 நம்மளுக்கு ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கக்கூடியது நம்மளுடைய அக்கௌண்ட்டில். ஸோ எல்லாமே டெபிட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம். கிரெடிட்டில் ஒரு வேல்யூ அப்டேட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் டேட்டில் சேலரி நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த சேலரி வந்து ஒரு 55,000 அப்டேட் பண்ணலாம். அப்டேட் பண்ண உடனே இங்கே நம்மளுக்கு வேல்யூ நம்மளுக்கு இப்போ ஆட் ஆகி காட்டணும் எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த 83,000 ப்ளஸ் இந்த 55,000 ஆட் பண்ணோம்னா இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து 1,38,000. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிவிடுங்க உங்களுடைய எக்ஸல் ஃபைலில். நான் ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், அதுவே அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ரெக்கார்டெல்லாம் நான் அப்டேட் பண்ண உடனே எனக்கு இங்கே இமீடியட்டாக அவுட்புட் என்னால் பார்க்க முடியும். இப்போ என்னுடைய பேலன்ஸ் வந்து 1,04,500 இருக்குது. பட் இன்னும் இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இந்த லுக் அண்ட் ஃபீல் கொண்டு வரதுக்காக கொஞ்சம் நம்ம இந்த எடிட்டிங் நம்ம பண்ணணும். இப்போ ஸோ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் மர்ஜ் சென்டர், இதை டோட்டல் அப்டேட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல சம் ஃபார்முலா கொடுத்துட்டு இங்கே என்னென்ன வேல்யூ இருக்கோ இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பிரந்தசிஸ் அண்ட் இப்போ இங்கே என்ன ஃபார்முலா கொடுத்தோமோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ண உடனே இந்த பேலன்ஸில் இந்த பர்டிகுலர் செல்லில் ஓப்பன் பிரந்தசிஸ் இங்கே இருக்கக்கூடிய கிரெடிட் வேல்யூ மைனஸ் இந்த டெபிட் வேல்யூ கொடுத்தோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய பேலன்ஸ் என்ன நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதை கொஞ்சம் பேக்ரவுண்ட் கலரில் சேஞ்ச் பண்ணிடலாம். எல்லோ, இதுக்கும் எல்லோ கொடுத்துடலாம். ஆனால் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பார்டர், ஆல் பார்டர் கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட்டு. ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இந்த கிரிட் லைன் எல்லாம் எடுக்கிறதுக்கு கிளிக் ஆன் வியூ. இந்த கிரிட் லைன் எடுத்தோம்னா இந்த லைன் எல்லாம் போயிடும். ஸோ இப்போ முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய டெபிட், கிரெடிட் அண்ட் பேலன்ஸ் எல்லாமே டாப்பில் கொண்டு வரணும் வித் ஃபியூ பிக்சர்ஸோட. ஸோ அதுக்கு நீங்கள் கூகுள்லேருந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுங்கள். இல்லைனா இங்கே இன்சர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு கிளிக் ஆன் ஐகான்ஸ் அண்ட் இங்கே உங்களுக்கு தேவையான ஐகான்ஸ் நீங்கள் எடுக்கலாம். உதாரணமாக பேலன்ஸுன்னு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ண உடனே எனக்கு ஒரு இமேஜ் வரும். இந்த ஐகான் மேலே நான் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்லைனா அடுத்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கூகுள்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இமேஜஸ் எல்லாம். இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இதெல்லாம் ஒரு அலைன்மெண்ட்டில் செட் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்தது கிளிக் ஆன் இன்சர்ட் ஷேப். ஷேப் மேலே கிளிக் பண்ண உடனே இதை அப்படியே கொஞ்சம் ட்ராக் பண்ணலாம். டோட்டல் கிரெடிட் நான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. டைப் பண்ண உடனே ஃபாண்ட் விசிபிளாக இல்லைனா கிளிக் ஆன் ஹோம் டேப். இந்த ஃபாண்ட் அப்படியே டிக்ரீஸ் பண்ணிங்க ஃபாண்ட் சைஸை. மிடில் அலைன்மெண்ட் பண்ணிட்டு மேக் இட் போல்ட். அடுத்தது இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஷேப் ஃபார்மேட். இதில் இங்கே இருக்கக்கூடிய கலர் ஃபில் கோல்ட் கலர் நான் செலக்ட் பண்ணிடுறேன். அந்த ஷேப் எஃபெக்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய ப்ரீசெட்டில் செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட் விசிபிளாக இல்லை, பிளாக்ல சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் இந்த காலம் கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை கொஞ்சம் இங்கே மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். மறுபடியும் பேஸ்ட் பண்ணிடுறேன். இதுங்க திஸ் ஐ நேம் இட் அஸ் டோட்டல் டெபிட். அடுத்து இருக்கக்கூடியது பேலன்ஸ். இன்னொரு முறை இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு அல்சே கேஷ் பேலன்ஸ். உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி இதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்மளுக்கு இந்த வேல்யூ வேணும். சேம் அதே மாதிரி கிளிக் ஆன் ஷேப். இந்த இதில் இங்கே இருக்கக்கூடிய நான் தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிறேன், ரவுண்டட் கார்னர் இந்த இது. ஸோ மறுபடியும் இதை அப்படியே நான் ட்ராக் பண்ணுறப்ப இப்போ இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஃபார்முலா பாரில் ஈக்குவல் கிரெடிட் வேல்யூ செலக்ட் பண்ணணும். கிரெடிட் வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ கிளிக் ஆன் கிரெடிட் அண்ட் என்டர். வேல்யூ வந்துச்சு, விசிபிள் இல்லை. என்ன பண்ணணும்னா சென்டர் அலைன்மெண்ட் அண்ட் இதை வந்து நம்ம ஒயிட் கலரில் சேஞ்ச் பண்ணிடலாம். போல்ட் அண்ட் சென்டர் அலைன்மெண்ட் அண்ட் இதனுடைய ஷேப்பை கூட அது நம்ம டிசைன் வேறு ஃபார்மேட்டில் கொண்டு வரலாம். சேம் ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணாலே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுவே நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய டோட்டல் கிரெடிட் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, 1,55,000. ஸோ அதே மாதிரி டோட்டல் டெபிட்டுக்கு காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே டெபிட்டுக்கு கீழே இங்கே இருக்கக்கூடிய இந்த செல் ரெஃபரன்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு யூ கேன் செலக்ட் திஸ் ஒன் ஆனால் இந்த ஃபார்மேட் கொஞ்சம் டிசைன் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த கேஷ் பேலன்ஸினுடைய செல் ரெஃபரன்ஸ் இந்த வேல்யூ வந்து எடுக்கணும். ஸோ என்டர். ஃபார்மேட் சேஞ்ச் ஆச்சுன்னா இதை கொஞ்சம் மாற்றிடுங்க. மேக் இட் போல்ட். ஸோ இது வந்து நம்ம க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணிட்டோம்னா இந்த ஹெட்டர் நம்ம செப்ரேட்டாக ஹைலைட் பண்ணலாங்க. செலக்ட் திஸ் ஃபாண்ட் ஒயிட் கலர். இப்போ இந்த அக்கௌண்ட் லெட்ஜர் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு லேர்ன் பண்ணிட்டோம். இப்போ புது ரெக்கார்ட் நம்ம ஆட் பண்ணணும். எக்ஸாம்பிளாக இந்த லாஸ்ட்டில் ஸோ 2 நியூ ரோன் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல 11th ரெக்கார்ட், இந்த இடத்துல வந்து இப்போ கார் சர்வீஸ்ன்னு அப்டேட் பண்ணிவிட்டு என்னுடைய கார் சர்வீஸினுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு இப்போ 15,000 அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் பண்ண உடனே இங்கே என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு பாருங்கள் எல்லாத்தாக்கும். ஸோ அப்டேட் பண்ண உடனே இமீடியட்டாக அந்த சேஞ்சஸ் எல்லாம் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆன் டாப்லேயும். அட் த சேம் டைம் இங்கேயும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு தேவையான லெஜரை வந்து நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கலாம் உங்களுடைய எக்ஸல் ஃபைலில். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோக்கள் இன்னும் நிறைய கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்குறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பாருங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆளும் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.